வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கும் கூட ஒரு அருமையான கதையை கேட்கலாம். தகப்பனுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்களாம். ஒரு பிள்ளை ஒரு நாள் தகப்பங்கிட்ட வந்து, அப்பா, எனக்கு சொத்தில் சரிபாதியை கொடுத்துருங்க, நான் விலகிக்கிறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாரா. உடனே தகப்பனும் தன் மகனுக்கு சொத்தில் சரிபாதியை கொடுத்து அனுப்பிட்டாராம். இன்னொரு பிள்ளை என்ன செய்தாரா, இல்லைப்பா, நான் உங்கள் கூடையே இருக்கிறேன், எனக்கு சொத்தில் பங்குலாம் வேண்டாம், நான் உங்கள் கூடையே இருக்கிறேன்னு சொல்லிட்டாராம். இப்போது தகப்பனை விட்டு போன இந்த மகன் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியாமல் துன்மார்க்கமாக இருந்து சொத்தை எல்லாத்தையும் அழிச்சு எல்லாமே தீர்ந்து போய் வாழ்க்கையே விரக்தி அடைஞ்சி திரும்பவும் தான் தகப்பங்கிட்ட வந்து, அப்பா, நான் இப்போ உங்கள் மகனாக வரல, என்னை ஒரு வேலைக்காரனாக வச்சுக்கிங்கப்பான்னு சொன்னாராம். அப்போது அப்பா சொன்னாராம், இல்லைப்பா, நீ எப்போவுமே எனக்கு மகன்தான், எனக்கு நீ எப்போதும் மகனாக தான் இருப்ப, வேலைக்காரனாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் அந்த பிள்ளையை அணைச்சிக்கிட்டாராம். இன்றைக்கும் கூட நம்முடைய பரம தகப்பனுடைய விருப்பத்தை நம்ம அறிஞ்சிக்காமல் நம்ம சுய புத்தி மேலே சாய்ந்து நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இருக்காது, தோல்விகள் தான் நடக்கும். நம்ம கர்த்தருடைய விருப்பத்தின்படி நாம் செய்யும் பொழுது அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என வேதம் சொல்லுது. அன்றைய நாளில் ஒரு குஷ்டரோகம் உள்ள ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்ன சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டார். கடவுள் என்ன செய்தார் தெரியுமா? எனக்கு விருப்பம் இருக்குது, நீ சுகமாவு அப்படின்னு சொன்னார். உடனே அந்த மனிதனும் சுகமடைந்தான். இன்னொரு மகன், ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க, அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். அன்பு ஜனமே, ஆண்டவர் அந்த மகனின் விண்ணப்பத்தை கேட்டு ஞானத்தை கொடுத்தார். இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் கர்த்தருடைய விருப்பத்தின்படி செய்யும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அவருடைய விருப்பத்தின்படி கேட்போமா? தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதை குறித்த குறை நிறைகளை என்னோடு கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பேசலாம். சரியா? ஆமென்.